யா, நீங்கள் வந்து யாரும் எதை கேட்டாலும் நீங்கள் பொறுமையாக பதில் சொல்கிறீங்க. அதே இப்போ நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு நல்ல உயவாக இருக்கிறவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொறுமையாக மரியாதையாக பேசணும்னு நினைக்கிறோம். அதே நம்மளை விட சகஜமாக ஃப்ரெண்டு, நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி இருந்தால் ஒரு கோவப்படுறோம், எதுனா படுறோம், அதை விட்டுறோம் அது. ஆனால் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் கோவப்பட்டுருவீங்களா? இங்கே ஆமாம், அது கோவப்படுறதுலாம் உண்டு. சரி, இருந்தாலும் கொஞ்சம் குறைவு தான் கேட்குறீங்க. கொஞ்சம் குறைவு தான், கோவப்படுற குறைவு தான். கோபப்பட்டிருக்கீங்க. கொஸ்டின் இருந்தது, அம்மா இருக்கும்போது ஒருத்தர் வந்து அம்மாட்ட வந்து கேட்டிருக்காங்க, ஐயாவுக்கு கோபம் வருமா அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாம், ஐயாவுக்கு கோபம் வருமே அப்படின்னு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம், என்னன்னு கேட்டால் நானும் ஞானி ஆகிட்டேன் அப்படின்னு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பைத்தியம் முடிச்சிச்சு அப்படிம்பாங்க, அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு தெளிவாயிட்டாங்க அப்படிம்பாங்க. அது என்ன மனநிலை? இல்லை, அதாவது அவங்களாலேயே அவங்களுடைய இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி சிலவங்களுக்கு போயிடும். அது அவங்கள அறியாமலே கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கும் பொழுது அப்போ அது இப்போ அந்த அதான் பைத்தியங்கிற மாதிரி, அந்த மாதிரி அவங்களுக்கே தெரியும் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பேசிடுறேன்னுட்டு சொல்லி அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அப்போ கொஞ்சம் சகஜமாக இருக்கிற நிலையில் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. இல்லைங்க, அது கேட்கல. நான் இப்போ ஒரு சிலரும் பார்த்தீங்கன்னா தெருவோரமாக ரோட்டில் பைத்தியம் மாதிரி போகிறாங்க, அவங்க தெளிவாங்களா இல்லை தெளிய மாட்டாங்க? அதோ அதில் வந்து என்னென்னு சொல்லிச்சோம்னா, இந்த லூசிட் இன்டர்வல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இதுலேயே வந்து இந்த மெடிக்கல் இதுலேயே கூட வந்து லூசிட் இன்டர்வல்ஸ்ன்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் அவங்க வந்து பைத்தியமாக இருப்பாங்க. அவங்க வந்து ரெண்டும் மாறி மாறி வரும். அதை ஒரு சரியான நிலையில் இருக்கிற நிலையும் கொஞ்சம் இருக்கும், குழம்புற நிலையும் இருக்கும், மாறி மாறி அப்படி வந்துகிட்டே இருக்கும். அந்த லூசிட் இன்டர்வல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இன்டர்வல்ஸில் சில நேரங்களில் அவங்க அறியாமல் நடந்துடும். அப்படி நடக்கும்போது அவங்க இது அவங்கள மீறி என்னெல்லாமல் பண்ணிடுவாங்க. சில நேரங்களில் கண்ட்ரோலபுளாக இருக்கும். அதனால் எப்போவும் 24 hours வந்து பைத்தியமாகவும் இருக்க மாட்டாங்க, 24 hours நார்மலாகவும் இருக்க மாட்டாங்க. ரெண்டும் மாறி மாறி வரும். அவங்களுக்கு நம்ம வழியில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகுமாங்க? இல்லை, இப்போ அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்குறதுங்கிறது நமக்கு தெரியாது, அது டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் அது. சரிங்க. மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே வந்து மனசை கொஞ்சம் சுதந்திரமாக விடுறதுங்கிறத கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் அது அதுவே அதை சரி பண்ணிக்கிடும். அது அதனால் அதை சுதந்திரமாக செயல்படுறதுக்கு அலோவ் பண்ணுறத கற்றுக் கொடுக்குற கழிச்சான்னு சொன்னால், பைத்தியகாரங்களுக்குமே கூட அந்த அளவு கற்றுக்கிட முடிஞ்சுன்னு சொன்னால், மனசு ஃப்ரீயாக விடுறதுக்கு கற்றுக்கிட தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால், இப்போ அவங்களுமே வந்து பார்த்தான்னு சொன்னால் அவங்க ஃப்ரீயாக விட்ட மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் அவங்க எங்கேயோ ஒரு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறனால தான் அவங்களுக்கு அங்கே ஒரு ப்ராப்ளமாக மாறுது. அதனால் அவங்களும் சுதந்திரமாக விடுறதுக்கு கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் பைத்தியங்கள் கூட குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹலோ,